கோவை அருகே சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிணறு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கோவை குளங்கள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழக மரபுசார் தன்னார்வலர்கள் சுண்டக்காமுத்தூர் குளத்தை தூர்வார கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பிளேக் மாரியம்மன் கோயில் பின்புறத்தில் பழமையான கிணறு இருப்பதை கண்டறிந்து அதை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். நந்தவன கிணறுகள் பெரும்பாலும் வந்து அரச குடும்பத்தில் இருக்கவங்க வந்து குளிக்கிறதுக்காக உபயோகப்படுத்தியிருக்கலாம். இது நாயக்கர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கிறது. இதில் பெரும்பாலும் வந்து நமக்கு வளர் சடங்கு அப்படிங்கிற செக்ஸுவல் சம்பந்தமான புடைப்புச் சிற்பங்கள் அதிகமாக இருக்குது. பாம்புகள் குறித்த வித்தியாசமான கற்பனை மிகுந்த புடைப்புச் சிற்பங்கள் இங்கே அதிகமாக காணப்படுது. இங்கே இருக்க புடைப்புச் சிற்பங்கள் குறித்த ஆய்வுகள் கண்டிப்பாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்லியல் சின்னம். இந்த கிணறுக்கு செல்ல பாதாள நடைபாதை போல டா வடிவில் 20 படிக்கட்டுகள் உள்ளன. இந்த வழியாக சென்றால் கிட்டத்தட்ட 15 அடி ஆழமுள்ள கிணறு உள்ளது. கற்களால் சூழப்பட்ட இந்த கிணற்றில் மீன்கள் மற்றும் 2 பெண்கள் குளிப்பது போலவும் ஒருவர் காவலுக்கு நிற்பது போலவும் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த சிற்பங்களின் அமைப்பை கொண்டு இந்த கிணறு சுமார் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கலாம் என்றும் அந்த காலத்தில் இதனை குளிக்கும் இடமாக பயன்படுத்தி இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது.